அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த தியானத்திலே நீங்கள் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த தியானத்தை துவங்குவதற்கு முன்பாக யதார்த்தமாக நமது உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம், நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் அதிகாலை துவங்கி இரவு நாம் உறங்குகிற வரைக்கும் பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். அவற்றை எந்த உணர்வு நிலையோடு கூட நாம் செய்கிறோம் என்பதை அறியாமல் கூட நாம் அதை செய்து முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து நிதானமாக அனுபவித்து செய்கிற போது அந்த காரியத்தின் பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிகாலை துவங்கி இரவு வரைக்கும் நாம் செய்கிற காரியங்களிலே விழிப்புணர்வோடு இருந்து செய்ய தேவையான ஆற்றலை இந்த தியானம் உங்களுக்கு கொடுக்கும். அதிகாலை வேளையிலே நீங்கள் துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட இறைவனோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம். அதிகாலையிலே இறைவனை தியானிப்பது மிக மிக ஆசீர்வாதமான மேன்மையான காரியம் என்பதை உணர்வோம். தியானம் நமக்கு கை கொடுக்கும். தியான நிலையோடு ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து விழிப்போடு செய்கிற போது ஒவ்வொரு காரியமும் நமக்கு பலன் கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். அவற்றின் பலன் நமக்கு வாழ்வு முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும். ஆகவே அனைவரும் விருப்பத்தோடு கூட இந்த தியானத்தை பயிற்சி செய்வோம். ஒரு தரையிலே விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது பாயும் படுக்கையுமா இருப்பவர்கள் கூட ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொண்டு தியானம் செய்ய துவங்கலாம். வாருங்கள், தியானம் செய்வோம். இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்க, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கான காரியங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க, நீங்களும் நானும் இறைவனை குறித்து சிந்திக்கவும் அவரை ஆராதிக்கவும் இறைவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சி கொள்வோம். இந்த பஜனை பாடி இறைவனை மனதார புகழ்வோம், ஆராதிப்போம், போற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான். இந்த உடலையே இறைவனுக்கு நாம் காணிக்கையாக்குவோம். இந்த தியானத்தின் மூலமாக உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அவற்றை இன்னும் அதிகமாய் பராமரிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுவோம், உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு உறுப்புகளின் வழியாகவும் இறைவன் நம்மோடு பேசுவதையும் நாம் இறைவனோடு பேசுவதையும் இந்த தியானத்தின் வழியாய் உணர்ந்து கொள்வோம். கண்களை மூடியவர்களாக ஒவ்வொரு உறுப்புகளையும் குறித்து தியானிப்போம். தலையை குறித்து சிந்திப்போம். நமது கவனத்தை நமது தலையிலே வைப்போம். உங்கள் தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என சொன்னாரே இறைவன். இதோ நமது தலையை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறைவன் நம்மை நன்கறிந்தவராக இருக்கிறார்.
பாதுகாப்பாக நமது தலைக்குள்ளாக இருக்கிற அந்த மூளை, அதிலே எழுகிற சிந்தனைகள், அதிலே இருக்கிற ஆற்றல்கள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறைவா, எனது அறிவு, எனது ஆற்றல், எனது திறமைகள் அனைத்துக்கும் காரணமான இந்த மூளையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நல்ல வண்ணம் சிந்திக்க நீர் எனக்கு ஞானத்தை கொடும், என் தலையை தொட்டு ஆசீர்வதியும். இதோ நமது கண்களை ஒப்பு கொடுப்போம். இறைவா, இந்த உலகை கண்டு ரசிக்க கண்களை கொடுத்திருக்கிறீரே சுவாமி, நன்றி சொல்லுகிறேன். இந்த கண்களே எனக்கு ஒளிவிளக்காக இருக்கிறது. ஒருவேளை இந்த கண் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது என்றால், இந்த பார்வையை நான் இழந்திருந்தேன் என்றால், நீர் படைத்த இந்த உலகையும் என்னையோ நான் பார்த்து கொள்ள முடியாது. இந்த கண்களை கொடுத்ததற்காகவும், இந்த கண்களின் வழியாக நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல வண்ணம் பார்க்க, நல்லதையே பார்க்க எனக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீர் கொடுத்த இந்த நாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பு இறைவா, பேசுகிற ஆற்றலை, பாடுகிற ஆற்றலை இதோ நீர் கொடுத்திருக்கிறீரே சுவாமி. இந்த நாவை நீர் ஆசீர்வதியும், தொட்டு ஆசீர்வதியும், நல்ல வண்ணம் பேச, நல்ல வண்ணம் பழக இதோ இந்த நாவு எனக்கு உறுதுணையாயிருப்பதாக. இறைவா, ஒருபோதும் தீயதை பேசவோ, பிறர் மனது நோகுகிற அளவிலே எனது வார்த்தைகளை பயன்படுத்தவோ மாட்டேன் என இந்த நேரத்திலே உமக்கு உறுதி அளிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த செவிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகளாக இருக்கிறது. உமது வார்த்தைகளை கேட்கிற காதுகளாக இருக்கிறது. இறைவா, நல்ல வண்ணம் இந்த உலகில் நான் வாழ நல்ல காரியங்களை மட்டுமே கேட்பேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன். நீர் கொடுத்த இந்த கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல காரியங்களை செய்து, நற்பணிகள் செய்து இந்த உலகிலே நான் வாழ வேண்டும் என நீர் விரும்புகிறீர் சுவாமி. நற்காரியங்கள் புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துவேன். அதற்கு இந்த கரங்களை நான் பயன்படுத்துவேன். ஒருபோதும் பிறரை அழிக்கவோ, பிறரை நாசப்படுத்தவோ, நீர் படைத்த இந்த உலகை கெடுக்கவோ நான் இந்த கரங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். எனது உடலையும் இந்த உலகையும் பராமரிக்கவே இந்த கரங்களை பயன்படுத்துவேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன். நீர் கொடுத்த இந்த கால்களை நினைவு கூறுகிறேன். பலமான ஆற்றல் வாய்ந்த கால்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர். இவற்றை கொண்டு நான் நடக்க, ஓட என்னால் முடியும். ஆனால் சரியான பாதையிலே நான் பயணம் செய்ய இதோ இந்த நேரத்திலே நான் ஒரு சரியான முடிவை எடுக்கிறேன். ஒருபோதும் தீய வழியில் செல்லுகிற மனிதனாக நான் இருக்க மாட்டேன் என நினைவு கூறுகிறேன். இறைவா, நீர் எனது உடலிலே படைத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கு நன்றி செலுத்துகிறது. இந்த உறுப்புகள் வழியாகவே என்னை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நீர் படைத்த ஓர் உறுப்பு பலம் எழுந்தாலும் இதோ நான் நொடிந்து போவேன், நோயாளியாய் மாறிவிடுவேன். ஆனால் நீர் அவை அனைத்தையும் சரியான விதத்திலே படைத்து எனக்கு கொடுத்திருக்கிறீர். அவற்றை வீணடிக்கவோ கெடுக்கவோ நான் முயற்சி எடுக்க மாட்டேன். நீர் கொடுத்த இந்த உடலை பராமரிப்பேன். இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும், ஒவ்வொரு உயிர் உறுப்புகளையும் உமது அன்பு கருவிகளாக நான் பயன்படுத்தி கொள்வேன். இந்த உலகிலே நல்ல வண்ணம் வாழ எனது உடலை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காய் மனதார நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்பார்ந்தவர்களே, எனது திட்டம் கடவுளின் திட்டம். எனது திட்டம் பெஸ்டா அல்லது கடவுளது திட்டம் பெஸ்டா என்ற ஒரு கேள்விக்குட்படுத்துகிற போது, ஒருவேளை நமது திட்டங்கள் எல்லாம் பெஸ்டாக இருக்கலாம், ஆனால் கடவுளின் திட்டங்கள் எப்போதும் சரியானதாக
ரைட்டானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. சற்று சிந்திப்போம். நமது திட்டங்கள் ஒருவேளை தோற்று போகலாம், ஆனால் இறைவனது திட்டங்களோ ஒரு நாளும் தோற்று போகாது. ஆகவே என் திட்டங்கள் தோற்று போகிறது என்றால் அந்த திட்டங்களை குறித்து நாம் சற்று பரிசீலனை செய்து பார்ப்பது புத்திசாலித்தனம். காரணம், அந்த திட்டங்கள் ஒருவேளை சரியானவையாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது இறைவனது திட்டத்துக்கு புறனானதாக இருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நமது வளர்ச்சிக்கு என எடுக்கிற திட்டங்களை ஒவ்வொன்றையும் பரிசீலனை செய்து பார்த்து அவை சரியானவையா என்று தீர்மானித்து பிறகு அந்த திட்டங்களிலே நாம் முயற்சி எடுத்து நமது காரியங்களிலே வெற்றி பெறுவதே புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆகவே நமது திட்டங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்குமானால் அது கடவுளது திட்டத்தோடு ஒத்து வருகிற போது நிச்சயம் நமது திட்டங்களெல்லாம் வெற்றியானவையாக ஒரு நாள் மாறும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.